ஹாய் எவ்ரி ஒன், நாளானக்கு சியூசிஇடி எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே என்னோடய பெரிய விஷஸ், நல்லா பண்ணுங்கள். ஸோ சியூசிஇடி எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா கொஷின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஸோ மார்க்ஸ் அலாட்மெண்ட் எப்படி, டியூரேஷன் எவ்வளோ நேரம் நடக்குது, ஸோ அப்புறம் என்னென்ன சிலபஸ்லேருந்து கேட்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சு வச்சுட்டு போனோம் அப்படின்னா எதுவுமே தெரியாமல் போகிறக்கு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு போனோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்க் அலாட்மெண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்குன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த எக்ஸாம் வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, ஸோ அதனால் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நீட் அளவுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்காது, சொல்லப்போனால் நீட்டே வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த வாட்டி. ஸோ இது வந்து அதுக்கும் மேலே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ உங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ண தான் பார்ப்பாங்க, இல்லையே தவிர ஃபெயில் ஆகணும் உன அப்படின்லாம் குவஷின் கேட்க மாட்டாங்க, ஃபெயில் பண்ண பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் மார்க்ஸ் அலாட்மெண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு க்வெஸ்சனுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க் வந்து கிடைக்கும். இதே வந்து ஒரு க்வெஸ்சனுக்கு நீங்கள் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க் வந்து மைனஸ் ஆகும். சும்மா சொன்னேன். ஸோ 0.25 மார்க்ஸ் தான் வந்து மைனஸ் ஆகும். ஸோ ஒரு க்வெஸ்சனுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் வந்து கிடைக்கும். இதே வந்து ஒரு க்வெஸ்சனுக்கு நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 0.25 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் உங்களுக்கு வந்து 100 மார்க்குக்கு இருக்கும். ஸோ அதையும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. 100 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 125 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 3லேயும் செக்ஷன் 4லேயும் வந்து 25 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஆப்ஷனலாக இருக்கும். ஒன்றா நீங்கள் செக்ஷன் 3 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா செக்ஷன் 4 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன எப்படி அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வந்து க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் பார்த்துடலாம். ஸோ பேட்டர்ன் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஸோ பார்ட் ஏ பார்ட் பி இப்படி ரெண்டு பார்ட் தான் இருக்குது. ஸோ பார்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா 25 மார்க்குக்கு இருக்கும். ஸோ பார்ட் பியில் வந்து 75 மார்க்குக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ என்னென்ன சிலபஸ்லேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ பார்ட் ஏவை பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பார்ட் பி வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கொஞ்சம்னா ஓரளவு டஃப்பாக இருக்கும் அவ்வளோதான். ஸோ பார்ட் ஏவில் வந்து என்னென்ன மாதிரி சிலபஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து 10 க்வெஸ்சன், மொத்தம் 25 க்வெஸ்சன் சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் வந்து 10 க்வெஸ்சன் வந்து கிராமர், இங்கிலீஷ் கிராமர்லேருந்து கேட்பாங்க. ஸோ கிராமர்னோடையும் ஓ பெரிய ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அந்த லெவலுக்குலாம் போயிடாதீங்க, அந்த லெவலுக்குலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதை விடவும் கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க, ஓரளவு ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், ஒரு க்வெஸ்சன் மட்டும் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கிராமர் வந்து ஈஸியாக தான் இருக்கும், ரொம்பவேலாம் கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விச் இஸ் அவர் நேஷ்னல் அனிமல் அந்த மாதிரி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ அந்தளவுக்கும் கூட ஈஸியாகலாம் கேட்பாங்க, அதுக்கு தான் சொன்னேன் டே இப்படிலாமடா கேட்பாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸோ அந்தளவுக்கும் கூட ஈஸியாக கேட்பாங்க. ஸோ அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ லிஃப்ட்டை கண்டுபிடிச்சது யார், ஸோ டெலிஃபோனை கண்டுபிடிச்சது யார். ஸோ நிஜமாலே சொல்கிறேன் ஜிகே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் சொல்லலை, பார்ட்டியே வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஓஏ பேங்கோட சேர்பர்சன் யார். ஸோ இந்த மாதிரி வந்து ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சன்ஸ் தான் இருக்குமே தவிர ரொம்ப கஷ்டமான ஜிகே க்வெஸ்சன்ஸ் இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜிகே க்வெஸ்சன்ஸ் வந்து ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அடுத்து வந்து 2 க்வெஸ்சன் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்பாங்க. ஸோ அடுத்து ஒரு 3 க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களோட அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், ஐக்யூ பவர் டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி கேட்பாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பையன் இருக்கான், அவன் சவுத்தில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறான், சவுத் டைரெக்ஷனில் 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறான். ஸோ 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே லெஃப்ட்டு கட் பண்ணுறான். ஸோ லெஃப்ட்டு கட் பண்ணால் வந்து எப்போ எந்த டைரெக்ஷனில் இருப்பான் அப்படி கேட்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து அது சொல்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸி தானே. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பாங்க தவிர ரொம்பலாம் அவங்கள வந்து ட்விஸ்ட் பண்ணி மன உளைச்சலுக்குள்ளாக அந்த மாதிரிலாம் க்வெஸ்சன்ஸ் கேட்க மாட்டாங்க. பார்ட் ஏ வந்து பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பார்ட் பியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4 இப்படி 4 செக்ஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 25 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ அதாவது ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 25 மார்க்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 1 வந்து ஃபிசிக்ஸு, செக்ஷன் 2 வந்து கெமிஸ்ட்ரி, செக்ஷன் 3 மேக்ஸு, செக்ஷன் 4 பயாலஜி. ஸோ இப்படி 4 செக்ஷன் இருக்கும். அச்சோ எனக்கு மேக்ஸ் வராதே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ செக்ஷன் 3யும் செக்ஷன் 4ம் ஆப்ஷனலாக இருக்கும். ஸோ ஒன்றா நீங்கள் மேக்ஸ் எழுதலாம், இல்லைன்னா பயாலஜி செக்ஷன் எழுதலாம். ஸோ இந்த 2 செக்ஷனில் ஏதோ ஒரு செக்ஷன் எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 75 மார்க்குக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி,
ஓரளவு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கொஞ்சம் படிச்சுக்கணும். ஸோ உங்களோட சிலபஸ்லேருந்து தான் கேட்பாங்க, அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் வராது. ஸோ பயந்துக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் படித்த சிலபஸ்லேருந்து தான் வரும். ஸோ அவுட் ஆஃப் சிலபஸ் அந்த மாதிரிலாம் வராது, பயந்துக்கவே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் வந்து டிக்கு அப்புறம் ஆன்சர் எழுதுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீட்டை நீங்கள் எழுதிட்டு இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இது பெருசாகவே தெரியாது, அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ படிக்காமல் போனால் கூட நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம்னு பார்த்துக்கோங்களேன், அதுக்குன்னு படிக்காமலாம் போயிடாதீங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேச்சுக்கு சொன்ன பயந்துக்க தேவையில்லை அப்படிங்கிறக்காண்டி. ஸோ நல்லா பண்ணுங்கள். ஸோ மேலும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நான் ஆன்சர் பண்ணுறேன். டியூரேஷன் சொல்லாமட்டேன். ஸோ எத்தனை நேரம் நடக்குது அப்படின்னா 2 மணி நேரம் நடக்கும். ஸோ 2 ஹவர்ஸ். ஸோ அதான் டியூரேஷன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ கன்ஃபார்ம் நான் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ்.